உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடியது உங்களுடைய நல்ல எண்ணங்கள் தான். ஜாதகத்தில் வந்து அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்துலேயும் சரி, என்னுடைய மனைவி ஜாதகத்துலேயும் சரி, குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்லாம் சொன்னவர்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா வந்து அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது, அஞ்சில் கேது இருந்ததுன்னா அந்த இடம் வந்து குழந்தை பாக்கியம் இருக்காது. இது புத்திர பாக்கிய தோஷம், புத்திர தோஷம், குழந்தை பாக்கிய தோஷம், ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் இருந்ததுன்னா கிடைக்காது அப்படிங்கிறது அதில் வந்து அது உண்மைதான். அதில் ஒரு விதியும் இருக்குது, ஆனால் அதில் இன்டெப்த்தாக இன்னும் பார்க்கணும். அதை குரு பார்க்குறாரு, இந்த மாதிரியானது இருக்குது. ஆனால் புத்தாம்புதுவாக சொல்லும் பொழுது நம் மனதில் அந்த விதைகள் விதைக்கப்படுகிறது. நெகட்டிவான ஒரு விஷயம், ஐயோ நம்ம குழந்தை பிறக்காதோ, ஐயோ நம்ம குழந்தை பிறக்காதோ, நம்ம குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நாம் என்ன ஆரம்பிக்கும் போது நம்ம ஆள் மனதில் இதுதான் பயந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை மாற்றி நம்ம என்னணும், எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், பிறந்துச்சு